ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிம்ஸ் தமிழ் கிச்சன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தியோட சூப்பராக நல்ல சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற பொட்டேட்டோ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்து, பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் கூட என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பொட்டேட்டோ மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வந்து இது கடுகு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து பொட்டேட்டோ மசாலா எவ்வளோ டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கடாயை வச்சுட்டு நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம தாளிக்கிற ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் இந்த பருப்பு. இது வந்து கடலை பருப்பு, ஆல்ரெடி ஃப்ரைட் கடலை பருப்பு. ஸோ இந்த மூணு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். நான் அப்போ காட்டும்போது வந்து இந்த பருப்பு உங்களுக்கு காட்டலை, அதுக்காக தான் நான் இப்போ திருப்பி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா வறுத்து கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் போட போகிறது பார்த்தீங்கன்னா இஞ்சி, இஞ்சியும் பச்சை மிளகாவும். ஸோ இந்த மாதிரி இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது போட போகிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். கூடையே இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். ரொம்ப வறுபடணும்னு இல்லை, பிகாஸ் நம்மளோட பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ்டாக இருக்கும். ஸோ நடுவில் கொஞ்சம் கச்சு கச்சுன்னு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் இது ரொம்ப வதக்கிடாதீங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வேகாத லெவல்லையே நம்ம வந்து பொட்டேட்டோ போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் இப்போ வதக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் இது டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி போடுறேன். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இது நீங்கள் அப்புறம் கூட செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போயே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட மேஷ்டு பொட்டேட்டோ, இது வந்து நல்லா இப்போ நான் வேக வச்சு காமிச்சேன் இல்லையா, அதை நல்லா கையில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலர் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ குழம்பு வந்து கொஞ்சம் இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்புறம் உப்பு செக் பண்ணிங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ மசாலா ரெடி. ஸோ இப்போ நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், நான் கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி தான் அது. ஸோ அதை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு உப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களோட பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம இப்போ கொதிக்க விடலாம், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டேஸ்டியான பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்ற நல்ல சூப்பரான பொட்டேட்டோ மசாலா ரெடி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும், பிகாஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள், ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ.